ஒற்றுமையின் பலம், ஒற்றுமையின் பயன் பலன். இது பஞ்சதந்திர கதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தலைப்பில் நாம் இதை பார்த்த ஞாபகம் இருக்கும். பஞ்சதந்திர கதையில் புறா கூட்டம் தானியத்தை சாப்பிடும்போது எப்படி அது வேடங்கையிலிருந்து தப்பிச்சது அப்படின்னு நம்ம படித்த அதே பஞ்சதந்திர கதை தான் இது. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் வலையுடன் காட்டுக்கு சென்றான். ஓரிடத்தில் அரிசி தானியங்களை தெளித்தார். அதன் மீது வலையை விரித்து அருகில் இருந்த புதர் அருகே சற்று மறைவாக அமர்ந்தார். சிறிது நேரத்தில் புறா கூட்டம் ஒன்று வானத்தில் பறந்து வந்தது. அந்த கூட்டத்தின் தலைவன் சித்திரக்ரீவன். அவன் மிகவும் புத்திசாலி. கீழே இறந்து கிடந்த அந்த தானியங்களை பார்த்து புறாக்கள் அவற்றை உண்பதற்காக கீழே இறங்க விரும்பின. அப்போது சித்திரக்ரீவன் கூறியது, இவ்வளவு அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அரிசி தானியங்கள் எங்கிருந்து வந்தன? இது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்கள் யோசிக்காமல் கீழே இறங்கினால் பேரழிவில் சிக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த சிறிய புறா ஒன்று எதிர்ப்பு குரலாக, நாங்கள் சாப்பிடக்கூட சுதந்திரம் இல்லையா? இது போன்ற ஒரு சின்ன சிறிய விஷயத்தை கூட நீங்கள் சந்தேகித்தால் நாம் வாழ்வது கடினம். இப்போது இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டோம் என்று கூற, அதன் பேச்சை கேட்டபடியே மீதி இருந்த புறாக்கள் அனைத்தும் கீழே இருந்த தானியங்களை உண்பதற்காக ஒரே நேரத்தில் கீழே இறங்கின. இறங்கிய வேகத்தில் அனைத்து புறாக்களும் வேடன் விரித்த வலையில் சிக்கின. இப்போது அனைத்து புறாக்களும் சிறிய புறாவை விமர்சிக்க ஆரம்பித்தது. உன்னால்தான் எங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை என்பது போல அந்த விமர்சனம் இருந்தது. உடனே தலைவன் சித்திரக்ரீவர் கூறியது, பேரழிவு நேரத்தில்தான் நாம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். துன்பம் வரும்போது யாரையும் கண்டிக்கவோ யார் மீதும் பழி போடவோ கூடாது. இப்போதாவது நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் இந்த வலையை தூக்கியபடி மேலே பறந்து செல்ல வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தது. இப்போது நம்மிடையே ஒற்றுமை மட்டுமே வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையே நாம் அனைவருக்கும் தாழ்வே என்பது போல கூறியது, எல்லோரும் ஒன்றாக பறக்க ஆரம்பியுங்கள், பின்னர் நாம் தப்பிப்பதற்காக ஒரு வழியை பற்றி யோசிக்கலாம் என்றது. இதை கேட்ட புறாக்கள் அனைத்தும் இப்போது தலைவர் சித்திரக்ரீவன் கூறியதை கேட்டு ஒரே நேரத்தில் வலையை தூக்கியபடி வானத்தை நோக்கி பறந்தன. அதுவரை புதரின் மறைவில் இருந்த வேட்டைக்காரன் புறாக்கள் வலையுடன் பறப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். வலையை அவைகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக பின்தொடர்ந்து சிறிது தூரம் ஓடினான். ஆனால் புறாக்கள் அவன் கண்களிலிருந்து மறைந்தன. பாவம், அந்த வேட்டைக்காரன் ஏமாற்றத்துடன் வலையையும் இழந்து புறாக்களையும் இழந்து தானியங்களையும் இழந்து வீடு நோக்கி சென்றான். வலையை தூக்கியபடி பறந்த புறாக்கள் தலைவர் சித்திரக்ரீவன் காட்டிய ஒரு ஆற்றங்கரையில் இறங்கின. அந்த ஆற்றங்கரையில் இரணியன் என்ற பெயருடைய சித்திரக்ரீவரின் எலி நண்பன் ஒன்று வசித்து வந்தது. புறாக்கள் அனைத்தும் தரையில் இறங்கின. சித்திரக்ரீவர் நண்பரை அழைக்க சித்திரக்ரீவரின் குரலை கேட்ட எலி மிகவும் மகிழ்ச்சியாக தனது வலையிலிருந்து வெளியே வந்தது. சித்திரக்ரீவன் தனது நண்பனை அழைத்தபோது முதலில் தயங்கிய அந்த எலி பிறகு வெளியே வந்தது. நண்பன் என்று உறுதி செய்து கொண்டு வெளியே வந்தது.
வெளியே வந்து தனது நண்பனை பார்த்து சந்தோஷப்பட்ட எலி அதே நேரம் வலையில் சிக்கி கொண்டதை பார்த்து வருத்தப்பட்டது. நடந்ததை சித்திரக்கிரீவர் சொல்ல உடனே தனது கூரிய பற்களால் வலைகளையெல்லாம் நறுக்கி எல்லா புறாக்களையும் வெளியிட்டது, விடுவித்தது. இந்த கதையில் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால், சரியான தலைவனும் உண்மையான நண்பனும் எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்வதையே நோக்கமாக கொண்டிருப்பார்கள். குறைகள் சொல்பவர்கள் முதலில் மறுத்து பிறகு யோசிப்பார்கள். நன்றி, வணக்கம்.